அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். நாம் ஒவ்வொரு நாளும் ஜோதிட துணுக்குகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் சில ஜோதிட விதிகளை பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம சில ஜோதிட விதிகளை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மதுவிற்கு அடிமையாதல் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். யார் மதுவிற்கு அடிமையாவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, இப்போது உங்களுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் இருக்கு இல்லையா, அது வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா கலை சார்ந்த விஷயங்கள், ஜாலியாக சந்தோஷமாக சுய சந்தோஷத்தை மட்டுமே மனசில் வச்சு செயல்படக்கூடிய ஒரு பாவகம், ஒரு சுயநலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பாவகமாக நம்ம அந்த ஐந்தாம் பாவத்தை எடுத்துக்கலாம். அப்போது உங்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி ஐந்தாம் பாவத்துடன் தொடர்பு கொண்டு, சரிங்களா, ஐந்தாம் பாவத்துடன் தொடர்பு கொண்டு சுக்கிரன் ராகு அங்கே ஏதாவது மறுபடியும் அங்கே தொடர்பு வரும் பட்சத்தில், சரிங்களா, இவர்கள் மதுவிற்கு அடிமையாகுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உண்டு, சரிங்களா. அப்போ வந்து 1, 5 ராகு சுக்கிரன் இந்த மாதிரியான இணைவு வந்தால் இவர்கள் மதுவிற்கு அடிமையாக வாய்ப்பு. இந்த ராகு இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபடாது. அதில் சுக்கிரனும் இணைவு பெறும் பொழுது சுக்கிரன் ராகு லக்னாதிபதி, இப்போ இவர்கள் மதுவுக்கு அடிமையாகிறதுக்கு இல்லை கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போது இன்னொரு காம்பினேஷன் நம்மளால் எடுக்க முடியும். சனி சந்திரன் இணைவு இருக்கு இல்லையா, சனி சந்திரன் இணைவு இருந்து, இப்போ சனி சந்திரன் இணைவுனா முதல்ல எப்படி இருக்கும், ஒரே ராசி கட்டத்தில் இருக்கலாம், சம சப்தமுமாக இருக்கலாம், சனியோட பார்வையில் சந்திரன், சரிங்களா. இது இருந்தது அப்படின்னாலே நம்ம வந்து இதை என்ன சொல்லலாம், சனி சந்திரன் இணைவாக எடுத்துக்கலாம். இது வந்து புணர்ப்பு தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயமாக அது வரும். மேலும் சனி சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்கலாம், சந்திரன் சனி நட்சத்திரத்திலே இருக்கலாம். ஸோ இப்போ இந்த சனி சந்திரன் காம்பினேஷன் வரும்பொழுது இந்த புணர்ப்பு தோஷமாக மாறி என்ன மாதிரியான பிரச்சனை கொடுக்க போகுதுன்னா, இவர் குடிக்கு அடிமையாவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. எப்போ அவர் குடிக்கு அடிமையாவார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோச்சாரத்தில் சனி இருக்குல்ல, கோச்சாரத்தில் சனி, இந்த சனி சந்திரன் இந்த காம்பினேஷனை பார்க்கும் பொழுது, சரிங்களா, அவர்கள் குடிக்கு அடிமையாகிறார்கள், கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகிறார்கள். மேலும் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு மன ரீதியான பிரச்சனைகள் வருகிறது, மன ரீதியான பிரச்சனைகள் வருகிறது. இந்த காம்பினேஷனை கேது அதில் கடக்கும் பொழுது, இப்போ சனிச்சந்திரன் இணைவு இருக்குது, அந்த இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் பிளேஸை கேதுவானது கோச்சாரத்தில் கடக்கும் பொழுது, அங்கே அந்த பாவத்திற்கு வரும் பொழுது, அல்லது கேதுனுடைய மூன்றாம் பார்வையாக அந்த இடத்தை தொடும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா, சொந்தமாக தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அதில் நிறைய பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள், தற்கொலை முயற்சிகள் இதெல்லாம் வருகிறது. சனி சந்திரன் உள்ள இடத்துல அந்த கேதுனுடைய பார்வை அல்லது கேது அந்த பாவத்திற்கு வரும் பொழுது தற்கொலை எண்ணங்கள் எல்லாம் வருகிறது. வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டங்களை அவங்க சந்திக்கிறாங்க. சொந்தமாக தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் அதிகப்படியான தொழில் நெருக்கடிகள், அந்த தொழிலையே விட்டுவிடக்கூடிய அளவிற்கு கடன் பிரச்சனைகள், நம்பிக்கை துரோகங்கள் இதெல்லாம் அங்கே ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம எடுக்கலாம், சரிங்களா. நண்பர்களே, ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, விருப்பமுடையவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். 4 மாதத்தில் ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக நீங்களும் கற்றுக்கொள்ளலாம். இப்போ தான் பேட்ச் நேற்று ஆரம்பிச்சிருக்கு. விருப்பமுடையவர்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். சரி நண்பர்களே, மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.